ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சேனல் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கொரோனா பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு கணிச்சு சொன்ன பிரபல ஜோதிடரான அபிகே ஆனந்த் பார்த்தீங்கன்னா, தற்போது பல அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இன்னும் வைரஸ் தாக்கம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நவம்பர் டிசம்பருக்கு அப்புறம் தான் இந்தியாவில் வைரஸ் தாக்கம் ரொம்ப அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நவம்பர் டிசம்பரில் தான் இந்தியா முழுக்க உயிரிழப்புகள் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனாவுக்கு மருந்து எப்போது வரும் அப்படின்னு அந்த சிறுவன் கணித்து சொல்லியிருக்காரு. 2020 கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னும், 2020 அப்புறம் மருந்து வர ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் என்னதான் பல நாடுகள் இதற்கு மருந்து கண்டுபிடிச்சாலும் கூட இந்த கொரோனாவுக்கு முழுமையான மருந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அந்த சிறுவன் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எப்போது இந்த வைரஸ் தாக்கம் குறையும் அப்படின்னு அந்த சிறுவன் கணித்து சொல்லியிருக்காரு. இந்தியாவில் கிட்டத்தட்ட 2021 அப்புறம் வைரஸ் தாக்கம் ஒருவேளை குறைய அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சிறுவன் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அப்படி இல்லைன்னா மார்ச் ஏப்ரலுக்குள்ளே கண்டிப்பாக இந்தியாவில் வைரஸ் தாக்கம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிறுவன் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நவம்பர் டிசம்பருக்கு அப்புறம் இந்தியா முழுக்க உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிறுவன் சொல்லியிருக்காரு. இதனால் இந்தியாவில் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த என்ன தான் இந்தியாவில் தற்போது கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருந்தாலும் இனிமேல் வரப்போகிற நாட்களில் தான் மிகப்பெரிய அதிகரிக்கும் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்லியிருக்காரு. இந்த சிறுவன் மட்டும் இல்லை, பல மருத்துவர்கள் அதே தான் சொல்லியிருக்காங்க. இனிமேல் வரப்போகிற நாட்களில் கொரோனா தாக்கம் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு, அதனால் இனிமேல் வரப்போகிற நாட்களில் மக்கள் ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி பற்றின உங்கள் தகவலை கமெண்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தமிழ் நியூஸ் பார்க்க தமிழ் லெசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.